இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆச்சரிய அன்னையினுடைய அன்பு மக்களே, ஷூவன் ஸ்டார்ட் ஆன்மீக பயிற்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காணொளியிலே நாம் உடன்படிக்கையின் அர்ப்பணத்தின் வாழ்வை நாம் புரிந்து கொண்டோம். இறை மனித உறவிற்கு அடித்தளமாக இருப்பது உடன்படிக்கை என்பதையும், இந்த உடன்படிக்கையின் வாயிலாக இறைவனும் மனிதனும் உறவாடுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். அத்தகைய உடன்படிக்கையின் வழியாக நாம் புது வாழ்வு பெறுவதற்காக, புதிய மனிதனாக மாறுவதற்காக தந்தை கெண்டனிக் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அவருடைய இந்த அர்ப்பண வாழ்வை நாம் கடந்த காணொளியில் அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து குருவாகுவதற்கு வரைக்கும் நாம் கண்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளியில் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் குருவான பிறகு எவ்வாறு தன் வாழ்க்கையில் உணர்ந்த இந்த அர்ப்பண வாழ்வின் வழியாக பெற்ற வாழ்வின் மகத்துவத்தை, புதிய மனிதன் யார் என்பதை தன்னுடைய மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை இன்றைய காணொளியில் நாம் காணலாம். விவிலியத்திலே நாம் காணலாம், பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு இறைவாக்கினர்களும் தாங்கள் பெற்ற இறை அனுபவத்தை தன்னுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதே அவர்களுடைய தலையாய பணியாக கருதினார்கள். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் சீடர்கள் தாங்கள் பெற்ற இந்த இறை அனுபவத்தை, கிறிஸ்துவோடு இருந்த அந்த மகத்துவத்தை, உயிர்ப்பின் பெருமையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள். அதே போலத்தான் ஒவ்வொரு குருவானவரும் குருவான பிறகு தங்களுடைய இறை அனுபவங்களை தங்களுடைய மக்களுக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போலத்தான் தந்தை கெண்டனிக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த குழந்தை பருவம் முதல் அவருடைய படிப்பு காலம் வரை பெற்ற இந்த இறை அனுபவத்தை, அன்னை மரியாளின் வாழ்வோடு பயணித்த அந்த அர்ப்பண வாழ்க்கையில் பெற்ற உன்னதமான புதிய வாழ்வை தன்னுடைய மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். தந்தை கெண்டனிக் 1910 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அப்பொழுது அவர் இறையியல் 3வது ஆண்டை படித்து முடித்திருந்தார். ஆகவே குருவானவர் ஆன பிறகு தன்னுடைய கடைசி வருட படிப்பை தொடர்ந்து முடித்தார். 1911 அவர் பலோட்டின் துறவர சபையினரனால் நடத்தப்படுகின்ற ஏரன் பிரைன்ஸ்டைன் என்கின்ற ஒரு இடத்தில் உள்ள இளங்குரு மாணவர்களுக்கு லத்தீன் மற்றும் ஜெர்மனி மொழி ஆசிரியராக செல்கின்றார். அங்குள்ள மாணவர்களுக்கு 1 வருடம் லத்தீனும் ஜெர்மன் மொழியும் பயிற்றுவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஏரன் பிரைன்ஸ்டைன் என்பது ஜெர்மனி நாட்டிலே கோப்லன்ஸ் என்கின்ற ஒரு சிட்டிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு நகரம். இந்த இடத்தில்தான் அவர்களுக்கு இளங்குரு மாணவர்களுக்கான பயிற்சியானது அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதே காலகட்டத்தில் அவர்கள் இந்த ஏரன் பிரைன்ஸ்டைனுக்கு அருகாமையில் ஒரு ஏறக்குறைய 7-8 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு சிறிய குர்கிராமமான ஃபலண்டர் என்கின்ற இடத்தில் ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதியின் பெயர் ஷூவன் ஸ்டார்ட். அந்த இடத்திலும் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் அந்த கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு ஏறக்குறைய 1912 1 வருடத்திற்குள் இந்த மாணவர்கள் ஏரன் பிரைன்ஸ்டைனில் இருந்து ஃபலண்டர் இருக்கிற இடத்தில் உள்ள அந்த ஷூவன் ஸ்டார்ட் பகுதியில் உள்ள அந்த புதிய கட்டிடத்திற்கு செல்கின்றார்கள். ஆக இந்த இளங்குரு மாணவர்களுக்கு அவர்களுடைய படிப்பினை தொடர்வதற்காக ஏரன் பிரைன்ஸ்டைனிலிருந்து ஃபலண்டர் உள்ள ஷூவன் ஸ்டார்ட் இடத்தில் உள்ள அந்த புதிய இடத்தில் படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெறும் கல்வி அறிவு மட்டும் போதாது, ஆன்மீக பயிற்சி தேவை. எப்பொழுதும் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு செல்லக்கூடிய முறையிலே அவர்களுக்கு ஒரு ஆன்மீக குரு தேவை என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே அவர்களோடு ஒரு ஆன்மீக குருவை நியமிக்கின்றார்கள். அருட்தந்தை அடால்ஃப் பன்சர் அவர்களுக்கு ஆன்மீக தந்தையாக செல்கின்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரால் தன்னுடைய பணியை தொடர முடியவில்லை. எனவே வேறு எந்த ஒரு அருட்தந்தையை நாம் அனுப்பலாம் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது எல்லோரும் சொல்லுவது அருட்தந்தை ஜோசப் கெண்டனிக் அவர்களை அனுப்பலாம் என்று தீர்மானிக்கின்றார்கள். 1 வருடத்திற்குள் ஏரன் பிரைன்ஸ்டைனிலிருந்து அவரும்
ஷூ அண்ட் ஸ்டார்ட்டுக்கு இந்த கல்லூரிக்கு அங்குள்ள மாணவர்களுக்கு ஒரு ஆன்மீக தந்தையாக வருகின்றார். வருகின்ற பொழுது அவர் அங்குள்ள மாணவர்களுடைய நிலையை கவனிக்கின்றார். ஏதோ ஒரு நிம்மதியற்ற நிலையில் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை அந்த மாணவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த மாணவர்கள் ஏன் இவ்வாறு குழம்பி போய் ஒரு போராட்டம் நிறைந்தவர்களாக மனதில் நிம்மதியற்றவர்களாக சுதந்திரத்திற்காக அலைவதாக அவர் உணர்வதை கண்டு ஏன் என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தென்பட்டது இந்த மாணவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை அவர் மிகவும் ஆழமாக சிந்திக்க தொடங்கினார். ஆம், அன்புக்குரியவர்களே, அந்த காலகட்டத்தில் இந்த மாணவர்களை பாதித்தது நான்கு விதமான விஷயங்கள். ஒன்று, 1902 1919 வரை இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டத்தில் அரசியலிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தேசியவாதத்துவம் என்ற அடிப்படையில் காலனிகளை கைப்பற்றிய அந்த யூரோப் நாடுகள் பல்வேறு இடங்களில் போர்களை புரிந்தார்கள். ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்த போர் அக்காலகட்டத்தில் மிகவும் பெரிய ஒரு போராக கருதப்பட்டது. ஆங்கிலோ பாக்சர் என்று பிரிட்டிஷ்காரர்களுக்கும் தென்னாப்பிரிக்கர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் ஜெர்மனி நாட்டிலிருந்து பிரான்ஸை கைப்பற்றுவதற்காக அவர்கள் ஒரு முதமான ஒரு போராட்டம் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்தன. இவ்வாறு அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட போராட்டங்களும் புரட்சிகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தன. அதே தாண்டி இன்னும் சற்று ஆழமாக பார்க்கின்ற பொழுது டார்வினுடைய கொள்கையானது மிகவும் பிரபலப்படுத்தப்படுகிறது. மனித வாழ்வினுடைய பரிமாண தோற்றத்தை பற்றி டார்வின் ஒரு புதிய கோட்பாட்டை கொண்டு வருகின்றார். இந்த சார்லஸ் டார்வினுடைய இந்த புதிய கோட்பாட்டின்படி ஒவ்வொருவரும் ஒரு விதமான உருவத்தில் தோன்றியவர்களாக பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு பிறகு தங்களுடைய இயற்கை சூழலுக்கு ஏற்ப ஒரு தனித்துவமான ஒரு தகவமைப்பை கொண்டுள்ளார்கள் என்று சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் என்கின்ற புதிய ஒரு கோட்பாட்டை அவர் கொண்டு வருகின்ற பொழுது கிறிஸ்தவர்களுக்கும் அந்த இதில் தாக்கம் ஏற்பட்டு கிறிஸ்தவ மதத்தினை எதிர்த்து வாழக்கூடிய ஒரு நிலையாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு இந்த கோட்பாடு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இது ஐரோப்ப நாடுகளை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அரசியலில் போராட்டம், வன்முறை, கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருந்தது. தொழில் புரட்சி ஏற்பட்டது. தொழிலகங்கள் உருவாக காரணமாக இருந்தன. இவ்வாறு தொழிலகமும் கணினி மயமும் சிறிது சிறிதாக உருவாகி இந்த காலகட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு வகையான சுதந்திரத்தை விரும்பினார்கள். யாருடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் ஒரு புது வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆகவே தான் இல்லத்தில் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்படியாமல் வெளியே செல்வது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் இருந்த இந்த மாணவர்கள்தான் அந்த கல்லூரியில் படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இவ்வாறு இப்படிப்பட்ட அந்த மாணவர்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், உள்ளார்ந்த ஆசை இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த கல்லூரியிலே, அந்த இல்லத்திலே உள்ள சட்டதிட்டங்கள் இவர்களை அடக்குவதாக அவர்கள் உணர்ந்தார்கள். ஏனென்றால் பல்வேறுபட்ட சட்டதிட்டங்களை அவர்கள் வைத்திருந்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த கல்லூரியில் ஏறக்குறைய 148 சட்டங்கள் இருந்ததாம். ஒரு நாளைக்கு 4 தடவை மட்டும்தான் பேசுவதற்கு அனுமதி. காலையில் 9:30 10 மணி வரைக்கும், அதே போல் மதியம் 1:30 2 மணி வரைக்கும், 4:30 5 மணி வரைக்கும், 7:30 8:30 வரைக்கும் என 4 தடவை மட்டும்தான் மற்றவர்களோடு பேச வேண்டும். மற்ற நேரங்களெல்லாம் அமைதி காக்க வேண்டும். காலையில் 5 மணிக்கே எழுந்திருக்க வேண்டும் என பல்வேறுபட்ட சட்டதிட்டங்களை வைத்து கொண்டு இவர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு ஜெயிலில் சிறை கைதிகளாக இருப்பதாக உணர்ந்தார்கள். இந்த ஒரு தாக்கத்தினால் மாணவர்கள் ஒரு வகையான கிளர்ச்சியை எழுப்பினார்கள். சுவர்களில் எதையாவது ஒன்றை வரைவதும் எழுதுவதும், பள்ளி அறையில் கூச்சலிடுவதும் என பல்வேறுபட்ட ஒரு எதிர்வினை செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தந்தை கெண்டனிக் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக குருவாக
செல்கின்றார். தந்தை கென்டனிக் இந்த மாணவர்களுடைய உள்ளார்ந்த எதிர்பார்ப்பை உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்க்கையில் தான் அனுபவித்த அதே சிக்கல்களோடு போராட்டங்களோடும் இந்த மாணவர்களும் இருப்பதை உணர்ந்து தன் வாழ்க்கையில் அன்னை மரியாளுடைய அர்ப்பண வாழ்வின் மூலமாக தான் கற்றுக்கொண்ட புது மனிதன் என்கின்ற ஒரு மகத்துவமான சிந்தனையை மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆசைப்படுகின்றார். ஆகவே தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு கருத்தரங்கை ஏற்படுத்தி அங்கில் தன்னுடைய முதல் விதையை விதைக்கின்றார். நாம் புது மனிதனாக புதிய சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை மாணவர்கள் மத்தியிலே உருவாக்குகின்றார். புது மனிதன் என்பவன் உள்ளிருந்து இயக்கப்படுகின்ற ஒருவன், அவன் அகசுதந்திரத்தோடு வாழக்கூடியவன், உள்ளார்ந்த உறுதித்தன்மையோடு இருப்பவன், குருத்துவ ஆளுமைகளை, அதாவது இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் கிறிஸ்தவ ஆளுமைகளை கொண்டிருப்பவனாக அவன் இருக்கின்றான் என்கின்ற ஒரு சிந்தனையை அந்த மாணவர்களுக்கே விதைக்கின்றார். இந்த மூன்று விதமான பண்புகளும் தான் இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கின்றது. முழு சுதந்திரம், அக சுதந்திரம், உள்ளிருந்து வருகின்ற அந்த சுதந்திரம், உள்ளார்ந்த தனித்தன்மை, உள்ளார்ந்த உறுதியாக வாழக்கூடிய தனித்துவம் பெற்றவர்களாக, கிறிஸ்தவ பண்புகள் ஆளுமைகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு புதிய அணுகுமுறையை கொடுக்கின்றார். ஏனெனில் இந்த மக்கள் இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு மந்த மனநிலை, மந்தைக்குரிய மனநிலையை கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த தொழில் புரட்சி, இந்த தொழிலகம் வளர்ச்சி, அவை அனைத்தும் மக்களுடைய சிந்திக்கின்ற தன்மையை மாற்றிக்கொண்டு ஒரு மாஸ் மென்டாலிட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மந்தை கூட்டமாக அலைந்ததையாக உணர்ந்தார். ஒரு தனித்துவம் ஏற்ற ஒரு நிலை இருப்பதை அவர் உணர்ந்தார். அதைத்தான் நாம் தெளிவாக சார்லி சாப்ளினுடைய படத்திலும் பார்க்கலாம். மாடர்ன் டைம்ஸ் என்கின்ற படம் மிக அருமையாக இருக்கும். அவர் ஒரு தொழிற்சாலையில் நட்டை டைட் பண்ணுவது தான் அவருடைய வேலை. அது எங்கே போனாலும் தன்னுடைய கையை டைப் பண்ணுவது போலவே செய்து கொண்டிருப்பார். சாப்பிடுகின்ற பொழுதும் சரி, விலை சும்மா இருக்கின்ற பொழுதும். அந்த படம் எவ்வாறு ஒரு மனிதன் மந்தைத்தனம் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக காண்பித்தது. ஒருவர் மற்றவர்களோடு சேர்ந்து இருக்கின்றதும் தன்னுடைய சுய சிந்தனை இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சமுதாயத்தில் ஒரு புதிய அணுகுமுறையை கொண்டு வர வேண்டும், புது மனிதனாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடை மாணவர்களுக்கு விதைக்கின்றார். ஆனால் இவை அனைத்தும் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மேரி, அன்னை மரியாளுடைய அரவணைப்பில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக உணர்ந்தவர். ஆகவே தான் தன்னுடைய மாணவர்கள் அன்னை மரியாளோடு பயணிக்க வேண்டும், அன்னை மரியாள் இவர்களுக்கு இந்த புதிய அணுகுமுறையை, புது மனிதனாக மாறுவதை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு அன்னை மரியாளோடு அர்ப்பணம் செய்து அன்னை மரியாளோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து 1912 1914 இரண்டு ஆண்டுகள் அந்த மாணவர்களை உருவாக்குகிறார். எவ்வாறு ஒருவர் அன்னை மரியாளோடு அர்ப்பணம் செய்து கொண்டு உடன்படிக்கையில் இந்த புது மனிதனாக மாற முடியும், ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க முடியும் என்பதை தந்தை கென்டனிக் அந்த மாணவர்களுக்கு 2 ஆண்டுகள் பயிற்சி அளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் எப்படி இந்த 2 ஆண்டுகள் மாணவர்களை பயிற்சி அளித்தார், அவர்களுக்கு எவ்வாறான ஒரு அணுகுமுறை அன்னை மரியாளோடு உடன்படிக்கை ஏற்படுத்த உறுதுணையாக இருந்தது என்பதை நாம் அடுத்த காணொளியில் காண்போம். அதையும் தொடர்ந்து எவ்வாறு அவர்கள் புது மனிதனாக புதிய சமுதாயத்தை படைத்தார்கள் என்பதையும் வருகின்ற நாட்களில் உள்ள காணொளியில் நாம் காண்போம். அதே போல இன்று நான் உங்களோடு சிந்திக்க அழைக்கின்றேன். இந்த காலகட்டத்தில் இதே ஒரு சூழ்நிலையில் தான் நாமும் இருக்கின்றோம். எவ்வாறு அந்த மாணவர்களை உலகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, அரசியலாக இருக்கலாம், அறிவியல் வளர்ச்சியாக இருக்கலாம், கணினி வளர்ச்சியாக இருக்கலாம், ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி சுதந்திரம் வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த ஒரு ஆர்வத்தை தூண்டியதோ, அதே போலத்தான் நாமும் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமும் இந்த மாஸ் மென்டாலிட்டி என்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நாமும் ஒரு சுதந்திரத்தை தேடிக் கொண்டிருக்கின்றோம். எங்கெங்கோ அறிவியல் வளர்ந்து விட்டாலும் நாம் எதுவும் இல்லாத ஒரு வெறுமையை தான் உள்ளுக்கு மனதிற்குள் புரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மை ஒரு மந்தைத்தனத்தை கொண்டவர்களாக, சுயநலவாதிகளாக, சிந்திக்க விடாமல், பிறரோடு பழக விடாமல் நம்மை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் என்ற பெயரில் நாம் தொழில்நுட்பங்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுதந்திரத்தை இழந்தவர்களாக, எவ்வாறு அன்று சார்லி சாப்ளின் தன்னுடைய படத்தில் மிக தெளிவாக சொல்வது போல, கையிலே உள்ள அந்த நட்டை டைப் பண்ணக்கூடிய அந்த மிஷினை கையில் வைத்து திருகியது போல, இன்று நாம் செல்லில் நம்முடைய இரண்டு விரல்களை வைத்து கொண்டு வேலை செய்வதுதான் இன்றைய காலமாக இருக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும், யாரும் பார்த்தாலும் செல்லில், வாட்ஸ்அப், எதுவாக இருந்தாலும் சேட் பண்ணுவது, இதன் மூலமாக நாம் ஒரு தன அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், பலர் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கடந்த காலகட்டத்தில் மெல்லிசை பாடல்கள் பலருக்கு இனிமையை கொடுத்தது, அதையும் தாண்டி குத்துப்பாட்டுகள் எல்லாம் இனிமை கொடுத்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பாடல்கள் வருவது எல்லாம் ஏதோ ஒரு தனிமை, தனிமைக்கு ஆறுதல் தேடுகின்ற பாடல்களாக. இன்று பலரும் பார்த்து கொண்டு இருந்த, பலரும் லைக் போட்ட பாடல் எதுவென்றால், என் இனிய தனிமையே என்று. இதுவும் கடந்து போகும் என்று பல பாடல்கள் இப்பொழுது ஒரு வகையான ஒரு தனிமைக்கு ஆறுதல் தேடுகின்ற மனிதனாக, ஒரு ஏக்கம் நிறைந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறை பக்தியை பார்க்கின்ற பொழுது, அந்த காலத்தில் கடவுள் வேண்டாம் என்று சொன்னார்கள், ஆனால் இந்த காலகட்டத்தில் கடவுளே இல்லை என்கின்ற ஒரு மறந்த நிலையில் வாழ்வது மிகப்பெரிய கொடிய ஒரு செயலாக இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால், குடும்பத்தில் குடும்ப வாழ்வு பல கோணங்களில் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. பல வகையான உறவுகள் சீரழிந்து விட்டு நாம் லிவிங் டுகெதர் என்கின்ற ஒரு அணுகுமுறைக்கும் நாம் செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் நமக்கும் ஒரு வகையான மாற்றம் தேவை. நாமும் புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வேண்டும், கனவு வேண்டும். அந்த புது மனிதன் என்பவன் உள்ளிருந்து இயக்கப்படுகின்றவன், ஒரு உள்ளார்ந்த சுதந்திரத்தோடு வாழக்கூடியவன், உள்ளிருந்து இயக்கக்கூடிய அந்த மனிதன் உறுதியோடு வாழக்கூடியவன், கிறிஸ்தவ ஆளுமைகளை தன்னுள் கொண்ட இறை நம்பிக்கையோடு வாழக்கூடியவன். அத்தகைய வாழ்க்கையை நாமும் வாழணும், சமுதாயமும் வாழவும் இந்த ஷூவன் ஸ்டார் சமூகம் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. இந்த ஆன்மீக பயிற்சியை எவ்வாறு தந்தை கெண்டனி அந்த மாணவர்களை உருவாக்கினாரோ, அதே போல நாமும் அன்னை மரியாளோடு சேர்ந்து உருவாக, அன்னை மரியாளுக்கு நம்மை அர்ப்பணிக்க தயாராக இருக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.